ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு வந்து துணிலாம் நிறைய வரும், பட் என்னால் தைச்சி கொடுக்க முடியல, டயத்துக்கு கஸ்டமர் கேட்குற டயத்துக்கு என்னால் தைக்க முடியல, சில டைம் சோம்பேறி ஆயிடுது, சில வீட்டு பிரச்சனைனால நான் வந்து தைக்க முடியாமல் போயிடுது, அதனால் மறுநாள் நம்ம தைச்சி கொடுக்குற மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் நம்ம குறித்த டயத்தில் வந்து நம்ம தைச்சி கொடுக்கறதுக்கு கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டான டயத்தில் கொடுக்காமல் போகிறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் ஒன்றுன்னா இழந்துகிட்டே போயிடுவோம். அப்புறம் நம்மக்கிட்ட கொடுக்குறவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுப்பாங்க, இவன் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம வந்து தையல் மிஷின்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸுன்னு பிளான் பண்ணிக்கோங்க. வீட்டில் தான் தைக்கிறீங்க, உங்களுக்கு கடைனாலும் ரொம்ப நிறைய வரும், வீடுனா கொஞ்சம் பரவாயில்லாமல் வரும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் தான் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் தான் உட்காரணும், அதுக்கு மேலே உட்காரக்கூடாது. அதுக்கப்புறமா நம்மளோட மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம் எல்லாமே நம்ம வந்து சேர்ந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி முழு நேரமும் நம்ம மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளை அறியாமையே சோம்பேறி வந்துடும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா வேலை பார்க்கணும், அடுத்து மிஷினில் உட்காரணும், அப்புறம் திரும்ப நம்ம வேலையெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு வந்து போர் அடிச்சிரும் வீட்டில் நம்ம தனியாக இருந்து பண்ணும்போது. இதே நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம 4 பேரை பார்ப்போம், பழகுவோம், அதனால் நமக்கு வந்து நம்ம செய்கிற வேலை தெரியாது. நம்ம வீட்டில் தனியாக உட்காந்து பார்க்குறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சாப்பாடையோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 11 மணி 11:30 உட்காருங்க. ஒரு 1 மணிக்கு எந்திக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மதிய சாப்பாடு சாப்பிடுங்க. திரும்பவும் நான் ஒரு 1 ஹவர் மட்டும் உட்காந்துட்டு ஒரு 2:30 ஒரு பிள்ளைங்க வர்றதுக்கு எப்படி 4 மணி, சில பேரண்ட் வீட்டில் 4:30 அப்படி வருவாங்க, அந்த டயத்தை கனெக்ட் பண்ணி அந்த டைம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து எப்போவுமே தைக்கிற மாதிரி வச்சுக்காமல் வெட்டி நாளைக்கு தைக்க வேண்டியதை வந்து வெட்டி ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி மட்டும்தான் வச்சுக்கணும். இன்றைக்கி 4 ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாமல் அந்த 4 ப்ளவுஸையும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை சில சூழ்நிலை, வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்னால் தைக்க முடியல அப்படின்னா மட்டும்தான் அதையுமே நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு 1/2 ஹவர் ஒதுக்கி நம்ம வந்து நைட்டாவது தைச்சிடலாம். அதை மட்டும் தைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டு நம்ம டிஃபன் பார்க்கணும், நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும், வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே நம்ம செஞ்சுட்டு தான் நம்ம வந்து இந்த தொழிலை பண்ணி பண்ணுறோம். நம்ம வேலைக்குன்னு போய் பண்ணும்போது நமக்கு இந்த வேலைலாம் இருக்காது, நம்ம காலையே முடிச்சு வச்சுட்டு போயிடுவோம், நைட்டு வந்து தான் முடிப்போம். வீட்டிலேருந்து நம்ம பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிரித்து எடுத்துக்கணும். அதே மாதிரி எப்போவுமே நம்ம மிஷின்லே உட்காந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ரொம்ப ஓவராக நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், என்னடா எப்போ பார்த்தாலும் தைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் எப்போவுமே சனி ஞாயிறு அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் உங்கள் தையலை வந்து குறைச்சிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அறவே நம்ம வந்து ஃபேமிலி கூட இருந்து எங்கேயா போ வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது வாங்க வேண்டியது இருக்குது, இப்போ ப்ளவுஸுக்கே லைனிங் எதுவும் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அன்றைக்கி சண்டே எடுத்துக்கோங்க. எடுத்து ஃப்ரீயாக போயிட்டு நம்ம லைனிங் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு எதுவும் தேவைனா வாங்கிட்டு சும்மா வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப ரிலீஃபாக இருக்கும். நம்ம திங்கக்கிழமையிலேருந்து திரும்ப தைக்கிறதுக்கும் கொஞ்சம் நமக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு ஒரு குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை வந்து எப்போவுமே அதை பற்றியே யோசிச்சுட்டு அதனால் நான் தைக்கலை அந்த மாதிரி உட்காரவே உட்காராதீங்க. அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு டிவியில் சாங்ஸோ இல்லை எஃப்எம்மில் சாங்ஸோ ஏதோ போட்டு ஒன்று கேட்டுட்டு அதாவது அன்னைக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் எப்போவும் 40 நிமிஷம் தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மன சங்கடமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். மெதுவாக உட்காந்து தைங்க. அப்படியே தைச்சிட்டே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த பிரச்சனையே மறந்துடுவோம், மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எப்போவுமே அப்படி வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லேயும் வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் நம்மளே பார்த்துருப்போம், பஸ்ஸில் ஏறி காலையிலே பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ் அனுப்பிட்டு அவங்களும் வேலைக்கு போயிட்டு நைட்டு 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்க. வந்து அவங்க பிள்ளைங்க கூட அந்த 1/2 மணி நேரம் கூட அவங்களால இருக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறோம், நம்ம பிள்ளைங்களையும் பார்த்துக்குறோம், நம்ம வேலையும் பார்த்துக்குறோம், நம்மளோட வீட்டு வேலையும் பார்த்துக்குறோம். இந்த மாதிரி நமக்கு வந்து நல்ல தொழில் கிடச்சிருக்கு. அந்த தொழிலை வந்து நம்ம இன்னும் நல்லாவே பண்ணி நம்ம நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபேமிலியே நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போவுமே நம்ம தான் ரோல் மாடலாக இருப்போம். நம்ம ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பிள்ளைங்களும் கற்றுக்கணும். ஒரு சின்ன பிரச்சனைக்கு உட்காந்து அழுதுட்டு மனசங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்காம இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி வேலையை டெய்லி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். 1-2 நாள் 3 நாள் வீட்டு வேலையெல்லாம் சேர்த்து வச்சு செய்கிறது, துணி துவைக்கிறதெல்லாம் 4 நாளைக்கு ஒருக்க துவைக்கிறேன், 2 நாளைக்கு ஒருக்க துவைக்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி வேலையை டெய்லியுமே
நம்ம முடித்து பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செய்கிற வேலை வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் துணி துவைக்கலாம், மறுநாள் துவைக்கிறோன்னா எக்ஸ்ட்ரா துணி தான் ஆகும். நம்ம அதை உட்காந்து தச்சிட்டு இருந்தோம் அப்படி அதை உட்காந்து துவைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கை வலியெல்லாம் மேல் வலியெலாம் வரதான் செய்யும். அதனால் நமக்கு எட்டையும் தைக்கிறதுனால பேக் பெயின் வரதான் செய்யும். அதனால தான் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க எழுந்திரிச்சி கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டு திரும்ப உட்காந்து தைக்கணும். எப்போவுமே நம்ம உடம்பையுமே நல்லபடியாக கவனிச்சிக்கணும். தைக்கிறதுனால நமக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று செவரில் வந்து சாஞ்சி இருக்கிற மாதிரி ஸ்டூல் போட்டு தைக்கிறவங்களாக இருந்தால் செவரில் சாஞ்சி இருக்கிற மாதிரி நம்ம மிஷினை நகட்டி வச்சுட்டு தைக்கணும். இல்லை எனக்கு பிளாக் பாயிண்ட் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சேர் போட்டு தைக்கணும். சேர் போகும்போது பின்னாடி தலகாணி அப்படி ஏதாவது குஷன் மாதிரி வச்சு தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து தைக்கும்போது கொஞ்சம் முதுகு வலி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே உளுந்தம்பருப்பு எல்லாமே நிறைய சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பேக் பெயின், முட்டி வலி அதெல்லாம் வராமல் இருக்கும். நிறைய பேர் வந்து பெடல் மிஷின் வச்சுருப்பீங்க, அப்படி கால் வலிக்கு அப்படின்னா நைட்டு தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வெண்ணி வச்சுட்டு கல் உப்பு போட்டுட்டு நம்ம காலை கொஞ்சம் நேரம் அதில் டிப் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கால் வலிலாம் இருக்காது. கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து உழைக்க வேண்டிய காலத்தில் உழைச்சி நம்ம வந்து வருமானம் பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு டைம் இருக்கும்போது இப்போ வந்து நம்ம எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலுமே நமக்கு செலவு அதிகமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி, இந்த தொழில் இல்லை எந்த தொழிலோ ஏதோ ஒரு தொழில் பண்ணி நம்ம வந்து சம்பாத்தியம் பண்ணி இப்போமே நம்ம பிள்ளைங்களுக்கோ நமக்கோ சேர்த்து வைக்கணும்னு நினைங்க. அதே மாதிரி நமக்கு முன்னாடி வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, நான் இந்த வருஷம் இது வாங்கணும், இல்லை இது இந்த மாதிரி நான் பணம் சேவ் பண்ணணும், இவ்வளோ ரூபா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்து எந்த தொழிலுமே பண்ணுங்கள். உங்களால் அப்போ வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ண முடியும். இந்த வருஷம் நம்ம இது இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம இது வாங்கிடணும், இது பண்ணிடணும், இவ்வளோ ரூபா சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு தக்கன நம்ம ஓடுவோம். என்ன தான் மாதத்தில் ரெண்டு நாள் ரொம்ப சோர்வாக இருந்தால் கூட திரும்ப நம்ம வந்து டயர்ட் இல்லாமல் திரும்ப ஐயோ நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஓடுவோம். அதுதான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை வந்து நகர்த்திட்டு போகும். நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸில் 1000 ரூபா போடுங்க, உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் பிள்ளைங்க பேர்லேயோ சேர்த்து வைங்க, இல்லை ஒரு தங்கச்சீட்டு ஏதாவது போடுங்க. அப்படி ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம மாதம் மாதம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும். தானாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ப்ளவுஸ் எப்போ கொடுத்தாலும் தச்சு கொடுத்துடணும், யாரையும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, தைக்க முடியலன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி எண்ணம் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக தைக்க ஆரம்பிச்சுருவோம். வீட்டிலேருந்து தைக்கிறவங்க வந்து இப்படி தான் மோட்டிவேஷன் ஆகணும். அப்போ தான் நம்மளால் வந்து அடுத்த இடத்துக்கு நம்ம தையல் தொழில வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். கஸ்டமர் ஏற ஏற நம்ம வந்து எப்போவுமே கரெக்ட் டயத்துக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடியாது தான் சில டைம்லாம், ஒரு நாளைக்கு 5 பேருக்கு 6 பேருக்கு கொடுக்க வேண்டியது வரும். அப்படி இருந்தாலுமே அதை ஷெட்யூல் பண்ணி நம்ம எப்படி கரெக்டாக கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியும். எத்தனையோ பேர் வந்து ரெண்டு உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வரல, எனக்கு ரொம்ப கம்மியாக வருது சிஸ்டர் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க. அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து வருவாங்க. நீங்கள் ஒரு 10 பிள்ளைங்களை சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி கற்றுக்குவாங்க, வாங்குவாங்க. நமக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, நமக்கு வந்து கஸ்டமரும் கிடச்ச மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.